Welcome to 3X Esports. Hello guys, thanks for visiting my channel. வணக்கம் வந்தனம் நமஸ்காரம் நான் உங்கள் பார்த்தி பேசுறேன். உங்கள் நண்பன் பிஎஸ் பேசுறேன். கம்மா நர்சித், நம்ம இன்னைக்கு என்ன பார்க்கலாம்? இன்னைக்கு நம்ம ஸ்லிதர் ஐயோட ரிவ்யூ பார்க்கலாம். ஓகே, வீடியோக்குள்ள பார்க்கலாமா? Let's get started. Yes. Okay guys, இதுதான் உங்களுக்கு ஃப்ரெண்ட் பேஜ் slither.io. அது உங்கள் நேம் எழுதிக்கலாம், உங்களுக்கு தேவையான பேர் எப்படி வேணால் எழுதிக்கலாம். ஓகே, இதில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு என்னென்ன கீஸஸ் இருக்குது சொல்கிறேன். ஃபஸ்ட் இந்த செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டிங்கன்னா மூணு விதமான செட்டிங்ஸ் இருக்குது. ஏரோ மோட், கிளாசிக் மோட், ஜாய்ஸ்டிக் மோட். எனக்கு ஏரோ மோடு ரொம்ப ஈஸியாக அண்ட் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறேன். அர்ஷித், உனக்கு என்ன ஃபீல் பண்ணுறேன்? எனக்கும் ஏரோ மோட் தான். ஆமாம் அர்ஷித், ஏரோ எங்களுக்கு என்னவோ ரெண்டு ஏரோ மோட் கொஞ்சம் ஈஸியாகவும் கன்வீனியண்ட்டாகவும் இருக்குது. ஸோ ஓகே, ஸோ நான் உங்களுக்கு ஏரோ மோடு சஜஸ்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் மற்ற மோட்ஸும் ட்ரை பண்ணி பாருங்கோ, எது உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லுங்கோ. நெக்ஸ்ட் இங்கே என்டர் கோட்ஸ் இருக்குது. என்டர் கோடு என்னன்னா, இங்கே ஒரு கொஞ்சம் நம்பர்ஸ் இருக்குது, இந்த நம்பர்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கிறேன். இந்த கோட்ஸ் நீங்கள் கரெக்டாக போட்டிங்கன்னா உங்களுக்கு அன்லாக் ஆகிடும். நான் வைஃபை கட் பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு வரவில்லை. ஓகே, வைஃபை கட் பண்ணிடலாம், இல்லாட்டி இந்த ஆட் வந்துகிட்டே இருக்கும். ஓகே காய்ஸ், நெக்ஸ்ட் உங்களுக்கு இங்கே ஆட் வேணாமன்னா நீங்கள் இந்த ரிமூவ் ஆட்ஸ் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணால் 299 ருபீஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான ஆட் வராது. இப்போ இந்த ரெஸ்டோர் பர்ச்சேஸ்னா என்னது? ரெஸ்டோர் பர்ச்சேஸ் என்ன அதுன்னா, நீங்கள் இந்த இப்போ கேம் ரீஸ்டோர் பண்ணி, இப்போ கேம் டெலிட் பண்ணிட்டீங்க, திருப்பியும் ரீஇன்ஸ்டால் பண்ணிங்கன்னா இந்த ரீஸ்டோர் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ஏற்கனவே வாங்கியிருந்தீங்க பார்த்தீங்களா, அந்த கேம் உங்களுக்கு ரீஸ்டோர் ஆகிடும். ஸோ நோ மோர் ஆட்ஸ். அது லைஃப் டைம் தான் பாய்ஸ், 299 லைஃப் டைம். உங்களுக்கு எந்த விதமான ஆட்ஸும் வராது. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் வாங்கிக்கலாம். ஸ்கின்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கோ. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான, இது வந்து டிஃபால்ட் ஸ்கின்ஸ் நிறையா இருக்குது, உங்களுக்கு எப்படி தேவையோ அப்படி வச்சுக்கலாம். நீங்கள் இந்த ஸ்லெத்தரை நீங்களே கூட டிசைன் பண்ணலாம். கீழே இருக்க பாருங்கள், இங்கே பில்டே ஸ்லெத்தர், பில்டே ஸ்லெத்தர் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எப்படி தேவையோ அப்படி வச்சுக்கலாம். இங்கே ரிஃப்ரெஷ் பண்ணி கொடுத்தீங்கன்னா பிளாக் கலரில் வந்துடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி தேவையோ அப்படி வச்சுக்கலாம். உங்களுக்கு விருப்பமான கலர்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா அது க்ரியேட்டாகிடும். செலக்ட் காஸ்மெட்டிக்ஸ் பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கோ. கிளிக் பண்ணிங்கன்னா இதுமாரி நிறைய இந்த ஹெட் கியர் கிடைக்கும். இந்த ஹெட் கியர் நீங்கள் அன்லாக் பண்ணோம்னா, நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த என்டர் கோட் டிஸ்கிரிப்ஷன்ஸ் நிறைய கோர்ஸ் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதுமாரி என்டர் பண்ணிங்கன்னா இங்கே இருக்க ஹெட் கியர்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். இதில் 2 types ஆஃப் மோட்ஸ் இருக்குது காய்ஸ், ப்ளே ஆன்லைன் அண்ட் ப்ளே அகைன்ஸ்ட் ஏஐ. ப்ளே அகைன்ஸ்ட் ஏஐயில் நீங்கள் ஆஃப்லைனில் விளையாடிக்கலாம். நீங்கள் ஆன்லைன் இருந்துச்சுன்னா, நெட் இருந்துச்சுன்னா நீங்கள் ஆன்லைனில் விளையாடலாம். இது ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் கேம் காய்ஸ், இது ரொம்ப சின்னதுன்னு நினைக்கிறீங்க, ஆனால் இது இஸ் மோர் அடிக்டிவ். ப்ராக்டிஸ் மேக் அ மேன் பர்ஃபெக்ட் சொல்லுவாங்க, ஆனால் என்ன கேட்டால் ஸ்ட்ராட்டஜிஸ் மேக்ஸ் கேம் ஃபிளிப் பர்ஃபெக்ட். நான் இது உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜியோடு விளையாடுனீங்கன்னா நீங்கள் டாப் 10 spot ஜஸ்ட் 5 minutes ரீச் ஆகலாம் காய்ஸ். அது எப்படின்னு உங்களுக்கு என்னென்ன ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு அடுத்த வீடியோவில் போடுறேன். ப்ளீஸ் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கோ. ஹலோ காய்ஸ், நம்ம கூட இன்னைக்கு சகனா வந்துருக்காங்க. அவங்களுக்கு சில டவுட்ஸ் இருக்கா என்னென்னு கேட்போமா? ஹாய் சகனா, வெல்கம் டு அவர் ஸ்டூடியோ. தேங்க்யூ. ஓகே சகனா, உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருக்கு? இந்த கேமை எப்போ ரிலீஸ் பண்ணாங்க? இந்த கேம் 2016 ரிலீஸ் பண்ணிட்டாங்க சகானா. நான் 2017லலாம் இது வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் பிளேட் கேம்ஸாக இருக்குது. இப்போ கூட இது ஒன் ஆஃப் த மோஸ்ட் டவுன்லோடட் கேம்ஸாக இருக்குது. இந்த கேம்ஸு நீங்கள் எதில் ஒன்று விளையாடலாம், மொபைலில், கம்ப்யூட்டரில், லேப்டாப்பில், ஐபேட். ஸோ கம்ப்யூட்டரில் கூட விளையாடலாமா? ஆ, கம்ப்யூட்டரில் விளையாடலாம் பாப்பா, எதில் ஒன்றும் விளையாடலாம். நீங்கள் எந்த ஓஎஸ்லனும் விளையாடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சின்ன பசங்க கூட விளையாடலாமா? பெரியவங்க சின்ன பசங்க எல்லாம் விளையாடலாமா? ஆ, இது வந்து 6 to 60 வரை யாரோனா விளையாடலாம், நோ ப்ராப்ளம். இது என் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஆடலாமா? ஃப்ரெண்ட்ஸ் கூட ஆடலாம்ப்பா, ஆனால் ஒரே டைமில் ஆட முடியாது. நீங்கள் ஒரு கேம், அப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கேம், நீங்கள் ஒரு கேம் ஒரு ஃப்ரெண்ட் கேம், அப்படி ஆடலாம். பட் மல்டிபிள் பிளேயர்ஸ் ஆன்லைன் கேம்ஸ் இருக்குது, நீங்கள் அந்த ஆன்லைன் கேம்ஸ்லாம் ஆடிக்கலாம். ஆன்லைனில் போய் அந்த ஆன்லைன் லாபியில் போய் ஆடிக்கலாம். அவங்க வந்து டவுன்லோட் பண்ணால் என் கூட ஆடலாமா? அப்படி ஒரே டைமில் நீங்கள் 1v1 அகைன்ஸ்ட் ப்ளே பண்ண முடியாது. பட் ஒரு லாபியில் 500 பிளேயர்ஸ் இருப்பாங்க, அவங்க கூட விளையாடிக்கலாம் நீங்கள். காய்ஸ், வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பாய் கைஸ்.